இன்னொரு காலத்தில் சீன தேசத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தர் மடாலயம் ஒன்று இருந்துச்சு. அந்த மடாலயத்துக்கு வெவ்வேறு ஊர்களிலிருந்து வெவ்வேறு தேசத்திலிருந்து பல விதமான புத்த துறவிகள்லாமே அங்கே வருவாங்க. அங்கே வந்து ஒரு சில தினங்கள் தங்கி அங்கேயே தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஊருக்கு போவாங்க. இது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தான். ஒரு சமயம் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு புத்த துறவி அந்த மடாலயத்துக்கு வந்திருந்தார். அவர் வந்து பார்க்கும்போது அந்த மடாலயம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற இடமாகட்டும், அங்கே இருக்கிற பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அழகான ஒரு தோட்டம், ஒரு அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நடுவில் இந்த மடாலயத்தை அமைச்சிருந்தாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே இந்த புத்த துறவிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிடுறாரு. இவர் அந்த இடம் அவ்வளோ அமைதியாக இருக்கிறதுனால தியானம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் தியானம் பண்ணுறதுக்காக வந்து உட்கார்றாரு. அவ்வளோ அமைதியான இடத்துல இவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு ஈ ஒன்று அவர் காது ஓரமாக ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவருமே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு. எப்படியாவது தியானம் பண்ணணும், எப்படியாவது புத்தரை நினச்சி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அந்த ஈயோட சத்தம் இவரை சரியானபடி கவனம் செலுத்த விட மாட்டேங்குது. அந்த சத்தத்தினால அவரால் தியானமே பண்ண முடியலை. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கு தியானத்தை தள்ளி போட்டுட்டார். மறுபடியும் அடுத்த நாள் காலையிலையுமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தியானம் பண்ணுறதுக்காக வராரு. அந்த இடம் எப்பவும் போல் அமைதியாக இருக்குது. இவர் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது அவர் தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே மறுபடியும் அந்த ஈயோட ரீங்கார சத்தம் இவர் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரும் வெவ்வேறு இடத்த மாற்றி உட்காந்து பார்க்குறாரு. ஆனால் எத்தனை இடங்கள் மாறி மாறி போனாலுமே அந்த ஈ விடாமல் இவர் துரத்திக்கிட்டே வருது. அவர் காது ஓரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சத்தத்தினால அவரால் நிம்மதியாக தியானமே பண்ண முடியலை. 1% கூட கவனம் செலுத்தவே முடியலை. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. பேசாமல் அன்றைக்குமே தியானத்தை வந்து தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தியானம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்படியே தினம் தினம் அவர் தியானம் பண்ண முயற்சி பண்ணுறதும் அந்த ஈ வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இவர் ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் பண்ணி இந்த மடாலயத்துக்கு வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே இங்கே வந்து அமைதியாக தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர் வந்த நோக்கம் கொஞ்சம் கூட நிறைவேறவே இல்லை. ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டார். இப்போது அந்த மடாலயத்திலே இருக்கிற தலைமை குருவை போயிட்டு இவர் சந்திக்கிறாரு. சந்தித்து, ஐயா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த மடாலயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு சில நாட்களாக நான் தியானம் பண்ணும்போது ஒரு ஈ வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. இதனால் என்னால் சரியாக தியானம் பண்ணவே முடியலை. என்னுடைய கவனம் ஃபுல்லாக அந்த ஈ மேலேயே தான் இருக்குது. புத்தரை நோக்கி என்னுடைய கவனம் இருக்கவே மாட்டேங்குது. இதனால் என்னுடைய தியானம் வந்து ஃபுல்லாகவே கெட்டு போயிடுச்சுங்க ஐயா. நீங்கள் தான் ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை குருக்கிட்ட கேட்குறாரு. இப்போது அந்த தலைமை துறவி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்க. நீ எப்போ அந்த பிரச்சனைன்னு ஒன்று வருது பார்த்தியா, அந்த பிரச்சனையை அணுகாமல் நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறியோ, அதாவது அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் இருந்துமே அது இல்லாதது போல் நீ உன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற பார்த்தியா, இப்படி பண்ணுறதுனால அந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரப்போகிறதே கிடையாது. அதற்கு பதிலாக நீ அந்த பிரச்சனை மேலே நீ வந்து உன்னுடைய கவனத்தை செலுத்து. கண்டிப்பாக நீ எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இவர் சொன்னதுக்கான விளக்கம் இவருக்கு சரியாக புரியலை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் போய் தியானம் பண்ணுறதுக்காக உட்கார்றாரு. எப்பவும் போல் அந்த ஈ வந்து இவர் காதோரமாக ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவருக்கு அந்த தலைமை குரு சொன்னது ஞாபகத்து வருது. அவர் அந்த பிரச்சனை இருக்கிறத முதல்ல அணுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போது அவர் புத்தரை நோக்கி தியானம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஈ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈயோட சத்தத்தை நோக்கி தியானத்தை திசை திருப்புறாரு. இப்போ இதனால் என்னாச்சுன்னா, ஒரு சில நிமிடங்களில் அந்த சத்தம் அப்படிங்கிறது இவர் கேட்குறது கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அங்கே ஒரு அமைதி நிலவ ஆரம்பிச்சிருச்சு. இவர் எப்பவும் போல் ரொம்ப ஆழ்ந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரைக்கும் அவர் பண்ண தியானத்திலேயே இந்த தியானம் தான் ரொம்ப ஆழ்ந்து இருந்துச்சு.
இந்த தியானம் முடிஞ்சதுக்கப்புறமா இவராலேயே இதை நம்ப முடியலை, எப்படி அந்த ஈயோட சத்தத்துலேயுமே இவ்வளோ ஆழ்ந்து தியானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போது அந்த தலைமை குருக்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன அந்த அறிவுரைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த பல நாட்கள் இதே மாதிரி அவர் புத்தரை நோக்கி தியானம் பண்ணாமல் அந்த ஈயோட ரீங்காரத்தை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் எப்போவுமே அது ரொம்ப ஆழ்ந்த தியானமாக அது இருந்துச்சு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நாம் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்காக ரொம்ப ஃபோக்கஸ்டாக போய்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பல இடையூறுகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது மனிதர்களால் வரலாம், இல்லை வேறு சில காரணங்களால் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ அந்த பிரச்சனைகள் இருக்கிறதே இல்லாத மாதிரி நீங்கள் எப்போவுமே அந்த பிரச்சனைகளை வந்து சரியாக அணுக மாட்டீங்க, அதை அணுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையில் தான் உங்களுடைய கவனம் 100% இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் செய்கிற அந்த வேலையுமே உங்களால் சரியாக செய்ய முடியாது, அந்த பிரச்சனையுமே உங்களால் சரியாக தீர்வு காண முடியாது. இதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த பிரச்சனைகளில் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்குன்ட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை தேட ஆரம்பிங்க. இப்படி தேட ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை ஒன்றொன்னா நீங்கள் தீர்வு கண்டுக்கிட்டே இருக்கலாம். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனைகள்னால் நீங்கள் தினமும் செய்கிற அந்த வேலை எந்த விதத்திலுமே தடைபடாது. ஏன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, அந்த துறவி எப்படி புத்தரை நோக்கி தியானத்தை பண்ணாமல் அந்த ஈயோட ரீங்கார சத்தத்தை நோக்கி தியானம் பண்ணாரோ, அதுபோல் நீங்கள் உங்களுடைய கவனத்தை ஒரு சில டைம் நீங்கள் பிரச்சனைகளை நோக்கி திருப்ப வேண்டி வரும். அப்படி திசை திருப்பினீங்கன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு காணப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள்னால் நீங்கள் செய்கிற அந்த வேலைகளில் எந்த ஒரு இடையூறுமே ஏற்படாது. அதனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நீங்கள் செய்கிற வேலையில் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை அப்படியே இக்னோர் பண்ணாதீங்க, அதை முதல்ல நீங்கள் அணுக பழகுங்க. அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக நீங்கள் அணுக பழகினீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுமே ரொம்ப சுலபமாக தீர்ந்துடும். நீங்கள் செய்கிற வேலையிலையுமே நீங்கள் 100% கவனத்தோடு செய்யலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.